நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அழகான செல்லங்களா, வேதா பாட்டி, ராமாயணத்துல வானரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பகல் நேரத்துல வானரர்கள் நன்னா ஜெயிக்கிறா, ஆனா ராத்திரி நேரம் அவ ரொம்ப தளர்ந்துட்டா. இந்த ராமர் எத்தனை கத்தனை தர்மமாதான் யுத்தம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, அதற்கு மாற இந்திரஜித் அதர்மத்தாலதான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு கச்ச கட்டிண்டு ராமரையும் லட்சுமணரையும் நாகபாசத்தால கட்டி போட்டுட்டான். தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற வானரர்கள் எல்லாம் திரட்டி அவளுக்கு தைரியப்படுத்தி ராமரும் லட்சுமணரும் மயக்கமா தான் விழுந்திருக்கா, சீக்கிரம் எழுந்திருந்துருவான்னு சொல்லி அவளை அணிவகுத்துட்டு இருக்கா. மொல்ல காத்தால பொழுது புலர்றது. காத்தால ஆனப்புறம் அந்த சமயத்துல நிர்மலமான ஆகாசம் தான், சூரியன் அழகா உதிக்கிறது. ஆனா திடீர்னு மேகங்கள் எல்லாம் வருது, டமார் டமார்னு இடிச்சுக்கிறது, அப்படியே மின்னல் அடிக்கிறது, சமுதிர ஜலத்தெல்லாம் அடிச்சு தள்ளிண்டு ஒரு பெரிய காத்து, பயங்கரமான காத்து. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கிறது, பூமியே நடுங்கிறது. என்னாச்சு, எப்படி இப்படி ஒரு திடீர்னு இந்த ஒரு மாற்றம் அப்படி சொல்லிட்டு பாக்குறச்சே, அங்க அழகா பறந்துட்டு வரார் வைணதேயன், அதாவது கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனோட வாகனம். அவர் அங்கேந்து வரார். அவர் அங்க வந்து வராருன்னு தெரிஞ்ச உடனேயே ராமரையும் லட்சுமணரையும் கட்டி இருந்த அந்த நாக பாசங்கள் எல்லாம் விழுந்தடிச்சுன்னு ஓடுறது, இல்ல 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 உருண்டு போறன்னு ஓடுறது. அந்த பாம்புகள் எல்லாம் நாகங்கள் எல்லாம் அவரோட வாசனை வரத்துக்குள்ள, அவர் சத்தம் வரத்துக்குள்ளேயே அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுது. ராமருக்கும் லட்சுமணருக்கும் இப்ப எந்த கட்டும் இல்லை, ஆனா உடம்புல எல்லாம் காயதம் பட்டிருக்கு. அப்போ வைணதேயர் வந்து மொல்லா அவளை அப்படியே தடவி கொடுக்குற, உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் கூட ஆறி போயிடுது. ஏன்னா கருடாழ்வார் எப்பவுமே கையில அமிர்த கலசம் வச்சுட்டு இருக்கிறவர். அவர் தடவின உடனே அவ உடம்புல இருந்த விஷம் எல்லாம் போயி அவ உடம்பு முன்ன விட தேஜஸா, முன்ன விட பிரகாசமா, முன்ன விட வீரியம் சௌரியம் எல்லாம் கூடி போய் ராமரும் லட்சுமணருக்கும் உடம்பு ரொம்ப நன்னா தவளை ஆயிடுது. இப்ப அவளுக்கு ஒரு கவலை இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. அவ எழுந்து நின்றுட்டு பாக்குறா. கருடாழ்வாரை பார்த்த உடனே ராமர் கேக்குறார், நீங்க யாருன்னு கேக்குறார். கருடாழ்வார் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறார், ஸ்ரீமன் நாராயணனுக்கு நான் தான் வாகனம், இவர் என்னையே யாருன்னு கேக்குறாரே. மனித உருவத்துல இருக்கிறதுனால, மனித அவதாரத்துல இருக்கிறதுனால என்ன தெரியல இவருக்கு சொல்லிட்டு, நான் உங்களோட நண்பன், உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். மற்றபடி நீங்க கட்டாயம் சீதாமாவை ஜெயிச்சுட்டு வருவேன், ராவணனை கொன்னுட்டு நல்லபடி சீதாமாவோட சந்தோஷமா இருப்பேள் சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரையும் ராமரே லட்சுமணரையும் நல்ல இருக்க தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டு அவர் கருடாழ்வார் பறந்து போயிட்டார். அவர் போன உடனே இங்க வானரர்களோட சந்தோஷம் சொல்லி முடியாது. எல்லாரும் ஜெயராம் ஜெயராம், ராமா ராமா, ராமர் வாழ்க ராமர் வாழ்கன்னு சத்தரா குதிக்கிறா, சந்தோஷப்படுறா. இங்க ராவணன் நினைக்கிறான், என்னடாது ராமரையும் லட்சுமணரையும் நான் கொன்னுட்டேன்னு இந்திரஜித் வந்து சொன்னான், இவளால இப்படி சந்தோஷப்படுறாளே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் தன் அரண்மனையோட உப்பரிகையில போய் பார்த்தா, ராமரும் லட்சுமணரும் ஒரு குறை இல்லாம முன்ன விட பிரகாசமா சக்தியா பலமா ஜம்முன்னு நிக்கிறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்னடா இது திரும்பி திரும்பி இப்படியே நடக்கிறதே சொல்லிட்டு அவன் உடனே என்ன பண்ணான், சரி நம்ம ராட்சசர்கள் அனுப்பி வாழ்லாரி அடிச்சுடலாம் சொல்லிட்டு தூம்ராட்சன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை சண்டை போடுறதுக்கு அனுப்பினான். இந்த கெட்டவா, அதாவது அநீதியா சண்டை போடுறவா, தோக்கிறவா தான். ஆனா அவ தோக்க போறாங்கிறதுக்கு முன்னாடியே சில சகுனங்கள் எல்லாம் துர்சகுனம் எல்லாம் தெரியும். ஆனா அவ அதை பெருசாவே எடுத்துக்காம சண்டைக்கு வந்து தோட்டு போவான். அப்போ என்னாச்சு, இந்த தூம்ராஷன் கிளம்புறான், அவனோட வண்டி அவனோட தேரும் தடுக்கி விழறது, சக்கரம் உடஞ்சு போறது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சண்டைக்கு வரான். அவனை நேரிட்டது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கும் தூம்ராஷனருக்கும் பயங்கர சண்டை நடக்கிறது. சண்டையில ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய மரத்தை தூக்கி அவன் மண்டையில ஓங்கி அடிச்சு தூம்ராஷனை கொண்டுடுறார். உடனே ராவணனுக்கு விஷயம் போறது, அவன் வஜ்ரதர்மிஷ்டன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை அனுப்புறான். அந்த ராட்சசன் வரச்சே அவனை நேரிடுறது அங்கதன். அங்கதுக்கும் அவனுக்கும் பயங்கர சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில அங்கதன் அவன் அம்பாலையே குத்துறான், எக்கச்சக்கத்துக்கு அம்ப அங்கதன் மேல விடுறான். ஆனா அங்கதன் அதெல்லாம் லட்சியம் பண்ணாம ஒரு பாறையை தூக்கி வஜ்ரதம்சனோட அந்த தேர் மேல போட, தேரோட வஜ்ரதம்சனும் நசுங்கியே போயிட்டான். இப்போ ராவணனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் அகம்பனன்கிற ஒரு ராட்சசனை அனுப்புறான். அகம்பனன் வந்தா அகம்பனன் நேரிட்டது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு அவனுக்கும் சண்டை நடக்கிறது. ஆஞ்சநேயர் ஒரே குத்துல அவனையும் வீழ்த்திடுறார். இப்ப அடுத்தது ராவணன் பிரகஸ்தன், அதாவது ராட்சசாலோட சேனாதிபதி. ராட்சசாலோட சேனாதிபதி அனுப்புறச்சே அவனோட சண்டை போற போறது நம்ம வானர சேனாதிபதி நீலன்.
நீலனுக்கும் பிரகசனுக்கும் பயங்கர சண்டை நடக்கிறது. பயங்கர சண்டையில நீலன் என்ன பண்ணான், ஓங்கி பிரகசனோட அந்த தேர் மேலேயே குதிச்சு அவனை ஓங்கி அடிச்சு பிரகசனும் இறந்துடுறான். ராவணனுக்கு பயங்கர கோபம் ஆயிடுறது. நம்ம அனுப்பின ஆளுகள் எல்லாம் இவ அப்படி அடிச்சு அடிச்சு தொலைச்சிட்டு இருக்கா, இவளை ஜெயிக்கிறதுக்கு நானே தான் போகணும், அப்பதான் ராட்சசாலுக்கு ஒரு தைரியம் இருக்கும், இப்படி போறவா எல்லாரும் இறந்துன்றதா ராட்சசர்கள் மனசு கொலைஞ்சுடுவா, அப்ப திரும்பி ஒழுங்கா சண்டை போட மாட்டா, பயந்துட்டே இருப்பா, அதனால நம்மளே போலாம் சொல்லிட்டு ராவணன் பெருசா பெரிய ஒரு தேர்ல ஏறிண்டு எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுத்துட்டு ராமரை நேரிட்டு சண்டை போடணும் அப்படின்னு பெருசா வரான். தடா தடான்னு வரான். இவன் வரான்னு தெரிஞ்ச உடனேயே ராட்சசாலுக்கெல்லாம் சந்தோஷம், ராஜாவே சண்டைக்கு வந்துட்டானே, அப்ப இனிமேலேந்து கவலை இல்லை அப்படின்னு அவ நினைச்சா. ராவணா வாழ்க, ராவணன் வாழ்க, ராவணன் வாழ்க, மகாராஜா வாழ்க வாழ்க சொல்லிட்டு வாழ்த்துட்டே வர அப்படி அவ சண்டை அவ சண்டை போடுறதுக்கு ஆயத்தமா எல்லாரும் வந்துட்டு இருக்கா. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறச்சேவே விபீஷணன் என்ன பண்ணுவ, ஒவ்வொரு ராட்சசன் வரச்சேயும் அவன் யாருங்கிறத ராமருக்கு சொல்லிட்டு இருப்பார். முதல்ல தூம்ராஷன் வரச்சே சொன்னார், வஜ்ரதம்சன் வரச்சே சொன்னார், அகமணன் வரச்சே சொன்னார், இப்ப பிரகசன் வரச்சேவும் சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரையா அவர் வந்து ராமருக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறச்சே. இப்ப தேர்ல வந்து நிக்கிறான், இது யாரு சொல்லிட்டு ராமர் கேட்கிறார். இவன் தான் பிரதாப லங்கேஸ்வரன், என்னோட அண்ணா. நாலு சேனாதிபதிகளை நம்ம அடிச்சு வீழ்த்துட்டோங்கிறதுனால அவனே சண்டைக்கு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்றார். பிரதாப லங்கேஸ்வரனை பார்த்தனே ராமரும், ஆஹா இவன் பிரதாப லங்கேஸ்வரன் தான், என்னமா இருக்கான் அப்படின்னு ராமர் நினைச்சுக்கிறார். அவனும் ராமரை பாக்குறான். இப்ப ராவணன் எப்படி சண்டை போட போறான், அவனை எப்படி எல்லாரும் வானர சைன்யங்கள் எப்படி நேரிட போறது, எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்த தொடர்ல பார்ப்போம். இதை விட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. ராவணனோட யுத்தத்தையும் நம்ம பார்க்க போறோம். ராம் ராம் ஜெய் ராம் ஜி.